சியோன்புரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் முதல்ல அழகான மாமரம் முதல்ல மாங்காய் சாப்பிட்டுலாமா ஏனா என் மாமரத்துக்கு கீழே நிற்கிறேன்னு நீங்க யோசிக்கலாம்ல இந்த இடத்துல சியோன்புரம் அப்படிங்கிற இந்த பேர் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கும் இந்த மாமரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு என்னன்னா இதே மாதிரி ஒரு மாமர நிழல்ல ரிங்கல் தோப்பை ஐயர் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு ரொம்ப சுகமா இருக்கும் இந்த மாமரத்துக்கு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாமரம் வந்துட்டே இருக்குது அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு சுற்றி மக்கள்லாம் அவர் அப்படியே பிரமிச்சு பார்த்துட்ருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் நம்ம மாமரத்து கீழே வந்து படுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக அவரை இருக்காங்க எழும்பை உட்கார்ந்த ஐயர் ஏசாய ஐம்பத்தி ரெண்டு ஒன்றுலேருந்து எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அதில் நிறைய ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டூர சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க அப்படி தான் இந்த இடத்துல இந்த திருச்சபை உருவாச்சு இந்த இடத்துடைய உண்மையான பெயர் ஆத்திக்காட்டு விலை அது இந்த மக்கள் இந்த வசனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டதும்

சியோம்புறத்து மாங்காவை நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா வேத மாணிக்கம் எங்க போறதா நம்ம கொஞ்சம் பாக்கலாமா தஞ்சாவூரா தரங்கம்பாடியா இல்ல மயிலாடியான்னு ரொம்ப குழம்பி போயிருந்த வேதமாணிக்கம் என்ன முடிவு எடுக்கிறது ஆண்டவரோட சமூகத்துல கவலையோடையும் கண்ணீரோடையும் கேட்டாரு அந்த ஜபத்துல அவருடைய நெஞ்சுல ஒரு நல்ல தைரியம் உண்டாச்சு ஒரு தெளிவான முடிவை அவரால எடுக்க முடிஞ்சது தஞ்சாவூர்ல கோலபையர் நம்மள கூப்பிட்டாருல நம்ம அங்க போய் அந்த மக்கள் கிட்ட மயிலாடியோட வேண்டிய நிலைமைய சொல்லி எங்களுக்கு ஒரு ஆலயம் அமைத்து ஆராதனை நடத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரர் அனுப்பி தருவீங்களான்னு கேக்கலாம் ஒருவேளை அவங்க ஒத்துக்கலன்னா நம்ம குடும்பத்தோட இங்க இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு தஞ்சாவூருக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு இப்போ தஞ்சாவூர் போனோம்னா காசு வேணும்ல அதனால தன்னுடைய வயல்ல ஹார்வெஸ்ட் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணாரு ஆனா அதுல வந்த காசு தஞ்சாவூர் பயணத்துக்கு போதுமானதா இல்ல உடனே என்ன பண்ணாருன்னா பக்கத்துல கூடன் குளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு

இப்போது அதே பாதையில் எயிட்டீன் ஓ ஃபைவ்ல தஞ்சாவூர் நோக்கி நடந்து போகிற வேத மாணிக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல உடல் தோற்றத்துல மட்டும் இல்ல மனசளவுலயும் ஒரு புதிய மனிதராக புதிய ஒரு குறிக்கோளோட தஞ்சாவூருக்கு போய் அங்க ரெவரென்ட் கோல் அவர்களை சந்தித்தார் வேதமாணிக்கம் தஞ்சாவூர்ல இருக்கிற அவருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் இவர் இங்கே இருந்து கிளம்பும்போது அங்க எல்லாத்தையும் வித்துட்டு இங்க வந்துருங்கன்னு ஒரு ரெக்குவஸ்டோடு அனுப்பனோமே அப்படிதான் வந்திருக்காரோன்னு அவர் கிட்ட கேட்டபோது மயிலாடியுடைய நிலைமையா உங்களுக்கு எடுத்து சொன்னார் அங்க ஒரு ஆலயம் கட்டி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறது பாசிபிள் தான் நீங்க வந்த என்னோட ஒரு தேவ ஊழியரை அங்க ஊழியன் வேலை செய்யறதுக்கு அனுப்பி தருவீங்களா அப்படின்னு கேட்டாரு இத கேட்ட கோல சந்தோஷப்பட்டாரு ஒரு தேவ ஊழியர வேத மாணிக்கத்துக்கு அறிமுகம் செய்தாரு இங்கதான் வேத மாணிக்கத்தோட கூட சேர்ந்து மயிலாடியை கலக்கின இல்லைனா குமரி மண்ணை கலக்கின வில்லியம் தோபியா சிங்கல் தோபே அவர்கள் வேத மாணிக்கத்துக்கு அறிமுகமாகிறார் தரங்கம்பாடியில தங்கி அவர் தமிழ் படிச்சுட்டு இருக்கிறதா கோல சொன்னாரு இத கேட்ட வேத மாணிக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார் கோல ஒரு லெட்டர் கொடுத்தாரு அதோட கூட தஞ்சாவூர் மிஷனை சேர்ந்த இயேசுவடியான் அப்படிங்கற ஒரு ஊழியர்காரரை வேதமாணிக்கம் கூட போறதுக்காக அனுப்பி கொடுத்தாரு ரெண்டு பேருமா சேர்ந்து ரிங்கல் டோபே அவர்களை சந்திக்கிறதுக்காக தரங்கம்பாடிக்கு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் தரங்கம்பாடி டிராவல் பண்ற அந்த கேப்ல இந்த வில்லியம் டோபியாஸ் ரிங்கல் டோபே யாருன்னு நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ பாக்கலாமா ஜெர்மனி தேசத்துல ஷீடல் அப்படின்னு ஒரு குட்டி ஊர் இருந்தது இப்போ அது சிக்லோவெஸ்ங்குற பேர்ல போலன் தேசத்துல இருக்குது அங்க ஒரு லுத்தரன் பாஸ்டர் இருந்தாரு அவருக்கும் திருமதி ஜோஹானா தியோடராவுக்கும் ஐந்து பிள்ளைகள்ல மூத்த மகனாக பிறந்தவர் தான் வில்லியம் தௌபே இவருக்கு அண்ணா அப்படிங்கிற ஒரு தங்க இருந்தாங்க அவங்களை ரொம்ப நேசிச்சாரு இந்தியாவுக்கு மிஷினரியா வந்த பிறகும் அவங்களுக்கு இவர் எழுதின பல கடிதங்கள் மூலமா தான் அவருடைய மிஷினரி பயணத்துல நடந்த பல நிகழ்வுகள் நமக்கு தெரிய வந்திருக்கு தென் திருவிதாங்கூரின் முதலாம் அப்போஸ்தலன்னு சிறப்பாக அழைக்கப்படுகிற ரிங்கல் தௌபையோடைய

இருந்தாரு நீங்கள் தோபே இயல்பாகவே ரொம்ப ஷை டைப்பா இருந்தார் மற்ற மாணவர்களோட பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆனா ஒரு மாணவன் கிட்ட மட்டும் ரொம்ப ஃப்ரெண்டா பழகினாரு தன்னுடைய பதினெட்டாவது வயதுல அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டோட சேர்ந்து நடந்து ஒரு எக்ஸ்கஷன் போனாரு வழியில் உள்ள நேச்சுரல் சீனரிய பார்த்து அவரோட மனசு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது அது மட்டும் இல்ல அந்த பயணத்தின் போது அவர் சந்தித்த சிலர் மூலமா இயேசு கிறிஸ்து ரிங்கல் தொகையின் வாழ்க்கையை தொட்டார் கிறிஸ்தவனா பிறந்ததுனால மட்டுமே நம்ம ரட்சிக்கப்பட முடியாது நம்ம வாழ்க்கையில சொந்த ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நிலையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாரு இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிச்சாரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாலேல சேர்ந்து தியாலஜி படிச்சாரு அவர் தியாலஜி ஸ்டூடெண்டா இருந்தப்போ அவருடைய அப்பா அவருக்கு இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஹென்ஸ் ஸ்டோரி ஆப் தி கிரீன்லாண்ட் மிஷன் ஆகிய புக்ஸ் படிக்க கொடுத்தாரு இதுல ஹேண்ட் சிகரட் எழுதிய கிரீன்லாண்ட் மிஷன் பத்திய புக் இவர் மனத

சூழ்நில உருவாச்சு உடம்பு ஓரளவுக்கு சரியான பிறகு இருந்து நகரத்திலிருந்து உள்ள தன்னோட சொந்த ஊருக்கு நடைபயணமா போனாரு இந்த தனிமையான சோகம் நிறைந்த மன வருத்தமுடைய பயணத்துல வந்த வாழ்ந்து அவருக்கு படிக்க கொடுத்தாரு ஆர்வத்தோடு அந்த புக்கடி ரிங்கல் தோபை அவர்கள் தாமும் மன வாழணும் அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டார் வேதாகமத்தை நல்லா படித்து ஜபம் பண்ணி மத்தவங்களுக்கு உதவி செய்கிறவராக தன்னை மாற்றி கொண்டார் செவன்டீன் நைன்டி த்ரீல உள்ள டிஸ்ட் அப்படிங்கிற நகரத்துல வாழ்ந்து வந்த பியல் பிரபுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியராக நியமிக்கப்பட்டாரு இந்த பியல் பிரபுடைய மனைவி உண்மையும் நேர்மையுமான ஒரு கிறிஸ்தவ பெண் இவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ரிங்கல் தௌபிக்கு ஏசு கிறிஸ்துவை பத்தி உருத்து சொன்னாங்க இருக்கும் போது கிரீன்லாண்ட்ல உள்ள மொரேவியன் மிஷினரியான கிறிஸ்டியன் டேவிட் அவருடைய மிஷினரி பணிகள் பத்தின புக்க படிச்சாரு இதனால தானும் ஒரு மிஷினரியா தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய

அவருக்காக வாழணுங்கிற ஆசையோட அதற்கான முயற்சிகளை செய்துட்டு இருந்தாரு அவர் ரொம்ப ஷை டைப்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்போது போது எளிமையா இருந்தாலும் கேட்கிறவங்கள இன்ஃபுளுஸ் பண்ற விதமா பேசுறதுக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு ஹெவன்லி கிஃப்ட் கொடுத்திருந்தாரு

அவசியம் இருக்குதுன்னு அவருக்கு அழைப்பு வந்தது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாலும் அவர் அதை அக்செப்ட் பண்ணாரு ஆனா அவருடைய அப்பா பெர்மிஷன் நகரத்துல இவருக்கு ஆண்டவர் பற்றின நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்த பிரபுவின் மரணமும் ரிங்கல் தோபையை ரொம்ப பாதிச்சது அவருடைய அப்பாவும் ஆண்டோருடைய விருப்பத்திற்கு எதிராக நம்ம நிக்கிறது சரியில்லைன்னு சொல்லி தன்னுடைய பெர்மிஷனை கொடுத்தாரு இவருடைய தியாலஜி ஸ்டடிஸ் இவர் சரியா முடித்து ஈஸ்ட் ஜெர்மனில வர்னிஜரோடுங்கிற இடத்துல ஒரு போதகராக ஆர்டினேஷன் வாங்கினாரு அன்னைக்கு அவர் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தின் அடிப்படையில் ஒரு சர்மன் கொடுத்தாரு அந்த செய்தியை கேட்ட மக்கள் இவ்வளவு வரங்களை பெற்ற இவர் ஏன் இந்தியாக்கு போனோம் நம்ம நாட்டிலே இருந்த ஆண்டோர்க்கா பணி செய்யலாமேன்னு பேசிக்கிட்டாங்க இது எதுனாலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத ரெங்கல் தோபே ஆண்டவரை அறியாத மக்களுக்கு அவருடைய அன்பை எடுத்து சொல்ல தன்னை அர்ப்பணித்தார் முதல்ல அந்த கிறிஸ்தவ கல்வி சங்கம் அதாவது சொசைட்டி ஃபார் ப்ரமோட்டிங் கிறிஸ்டியன் நாலேஜ் என்கிற அமைப்பின் மூலமா லண்டன் போனாரு அங்க நிறைய மொரேவியன் பிரெண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சாங்க முழு முயற்சியோட இங்கிலீஷ் படிச்சாரு ஆனாலும் சரியான சேலரி இல்லாம பல பிரச்சனைகளுக்கு நடுவுல தன்னால முடிஞ்ச எல்லா ஊழியங்களையும் நிறைவேற்றினார் லண்டன்ல அவர் இருந்த நாட்கள் அவருக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடா இருந்தது அப்புறமா செவன்டி நைன்டி லண்டன்ல இருந்து கொல்கத்தாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற கப்பல்ல புறப்பட்டாரு சி சிக்னஸால அவருடைய ஹெல்த் பாதிக்கப்பட்டது ஆனா அந்த நிலைமையிலயும் ஒரு நீக்ரோ சிறுவன் அப்புறம் ஸ்கர்வி நோயினால பாதிக்கப்பட்டு டெத் பெட்ல இருந்த மனுஷன் இப்படி பலருக்கு இயேசு கிறிஸ்துவ கொடுத்தாரு கொல்கத்தாவுல போர்ச்சுகீஸ் மற்றும் யூரோப்பியன்ஸுக்கு ஊழியம் செய்ய வேண்டியிருந்தது ஆனா இவருக்கு போர்ச்சுகீஸ் தெரியாது இந்த பணி அவருக்கு கொடுக்கல அதனால பக்கத்துல இருந்த ராஜ்மஹால் மலைப்பகுதிக்கு போய் அந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் ஆனா அந்த பணியிலையும் அவருக்கு மன நிறைவு கிடைக்காததால இது ஆண்டவர் தனக்காக ஏற்படுத்தின இடம் இல்லைங்கிறத அவர் புரிந்து கொண்டார் அதோடு சேர்த்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வாழ்றதுக்கான வீடு கிடைக்கல பண பிரச்சனை ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல சோர்ந்து போனவரா மறுபடியும் இங்கிலாந்துக்கே போறதுக்கு முடிவெடுத்தார் அந்த கப்பல் பிரயாணத்துக்கு கூட சில குழந்தைகளுக்கு கேர்டேக்கரா இருந்து அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்த டிக்கெட்ல தான் டிராவல் பண்ணிருக்காரு மிஷினரி பணி அவ்வளவு ஈஸி இல்ல அதுக்கு ஆழமான அர்ப்பணிப்பு தேவை ஓகே செவன்டீன் மறுபடியும் லண்டன் வந்தாரு தன்னுடைய பழைய மொரேவியன் பிரெண்ட்ஸோட சேர்ந்து ஆலய ஆராதனையில பார்ட்டிசிபேட் பண்ணி சோர்ந்து போய் தன்னை புதுப்பித்துக் கொண்டாரு நாலு வருஷங்களுக்கு அப்புறம் எயிட்டீன் ஓ த்ரீல போலந்து தேசத்துல ஸ்டேட்டின் கிரேடத்துல வாழ்ந்த தன்னோட பேரண்ட்ஸ் போய் பார்த்து அவங்க கூட சில மாதங்கள் இருந்துட்டு மறுபடியும் லண்டனுக்கு வந்து ஊழியம் செய்தார் இந்த காலகட்டத்துல லண்டன் மிஷினரி சொசைட்டி உருவாகி இருந்தது ரிங்கல் தோபே எல்எம்எஸ் தொடர்பு கொண்டு இந்தியாவுக்கு மிஷினரியா போகணுங்கிற தன்னுடைய ஆசையை தெரிவித்தார் இந்த சொசைட்டி வர வேற சில மிஷினரிஸ் கூட சேர்த்து தென் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க கப்பல்ல இந்தியாவுக்கு கிளம்பின இவங்க எயிட்டீன் ஓ போர்ல டிசம்பர் மாதம் நான்காம் நாள் பல கஷ்டங்களை கடந்து தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடிய வந்தடைஞ்சாங்க கூட வந்தவங்கல சிலர் ஸ்ரீலங்காவுக்கும் வேற இடங்களுக்கும் போனாங்க தோபே தரங்கம்பாடியில தங்கி இருந்து தமிழ் படிச்சுட்டு இருந்தாரு இந்த ரிங்கல் தோபையை பாக்குறதுக்கு தான் இப்போ நம்ம வேதமாணிக்கமும் மாணிக்கமும் இயேசு அடியான் ஊழியக்காரரும் போயிட்டு இருக்காங்க ஆண்டவர் எங்க சொல்றாரோ அங்க போனோம் அப்படிங்கிற முடிவுல இருந்த ரிங்கல் தோபைய கோலபையருடைய கடிதத்தோட வேத மாணிக்கம் அவர்களும் இயேசு அடியான் ஊழியக்காரரும் சந்திச்சாங்க ஏற்கனவே ஒரு கனவு மூலமா அழைப்பை பெற்றிருந்த ரிங்கல் தோபே அவர் பார்த்த அந்த காட்சியோட வேதமாணிக்கத்தின் மாணிக்கத்தின் வருகையும் அழைப்பும் ஒத்திருந்ததை உணர்ந்தார் அதனால் அவருக்கு இதுதான் காட்ஸ் பிளான்னு தெளிவா புரிஞ்சுது வேத கொடுத்த அழைப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் வேத மாணிக்கம் கிட்ட சில புக்ஸ் கொடுத்த ரிங்கல் தோப்பை நீங்க இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அத டீச் பண்ணி அவங்கள நல்ல தயார்படுத்தி வைங்க நான் சீக்கிரமா வந்து உங்களை சந்திக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணாரு ஆண்டவரோட பிளான்ஸ நம்மளால மேட்ச் பண்ணவே முடியாது இல்ல இந்தியாவோட ஒரு மூலைல யாருக்குமே பெருசா தெரியாத மயிலாடிக்கு நான் ஒரு சாதாரண ஊழியக்காரர் தான் கேட்டேன் ஆனா ஆண்டவர் ஒரு நல்ல போதகரை ஜெர்மனி தேசத்துல இருந்து இருந்து அனுப்பி தந்திருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரிங்கல் தோபை கிட்ட விடை பெற்ற வேத மாணிக்கம் இயேசுவடியான் ஊழியக்காரரையும் கூட்டிட்டு தஞ்சாவூருக்கு திரும்பினாரு அவங்க தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்த நாட்கள் லெண்டன் சீசன் ஆண்டோருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நாட்கள் இல்லையா அந்த நாட்கள்ல அங்க தங்கி இருந்து அங்க இருந்து பல போதகர்கள் கிட்ட நிறைய செய்திகளை கற்றுக்கொண்டார் அந்த லெஞ்சன் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏசோடியான் ஊழியக்காரரை கூட்டிட்டு தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடிக்கு போனார் வேத மாணிக்கம் அது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதும் ஆராதனையை மட்டும் ஒழுங்கா நடத்திட்டு இருந்த மயிலாடி மக்கள் கிட்ட தஞ்சாவூர்லயும் தரங்கம்பாடியிலும் தனக்கு கிடைத்த எல்லா செய்திகளையும் சொன்னாரு யூரோப்ல இருந்து தங்களுடைய இடத்துக்கு ஒரு மிஷனரி வர போறார் அப்படிங்கிற செய்தி அந்த மக்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு வேத மாணிக்கமும் ஏசோடியான் ஊழியக்காரரும் சேர்ந்து ஆண்டவருக்காக பணி செய்ய ஆரம்பித்தாங்க நம்ம முதல் எபிசோட்லயே பார்த்தோம் வேத மாணிக்கத்துடைய குடும்பம் ஜோதிடம் பார்க்கற பணியும் செய்தாங்கன்னு ஜாதகம் பாக்குறது மேல நம்பிக்கை வைத்து நிறைய மக்கள் ஆண்டவரை நம்பாம இருந்ததுனால இவர் ஒரு முடிவெடுத்தாரு தன்னுடைய ஜாதக ஜாதகத்தை கிழித்து எரிந்தார் இதனால நமக்கு வந்து அவருடைய பிறந்த நாள் அவருடைய வயது இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது நிறைய எதிர்ப்புகளுக்கு இடையே முதலாவது நான் சாட்சியா வாழணுங்கிற முடிவை எடுத்து ஆண்டவருக்காக இவர் நின்னதுனால நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க வேத மாணிக்கம் மகராசனா இருந்த காலத்துல ஒசுரவிளை அப்படிங்கிற இடத்துல இளங்காமணியனுக்கு ஒரு கோயில் கட்டியிருந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும் அங்க உள்ள உறவினர்களும் வேத வாழ்க்கையை பார்த்து மெல்ல மெல்ல மனம் மாற தொடங்கினாங்க அவர் காட்டின வழிய பின்பற்றி அவர் சொன்ன இயேசு சுவாமிய நம்ப ஆரம்பிச்சாங்க அந்த மக்களுக்காக தனியா ஆராதனை நடந்தது வேத புதிய மாற்றம் ஏற்பட்டிருந்ததுனால தன்னை வெறுத்தவங்களையும் அவர் நேசிச்சாரு அவங்க மேல அன்பு காட்டினாரு இந்த பண்பு அவருடைய ரிலேட்டிவ்ஸ் இல்லாத மத்தவங்களையும் முன்னாடி அவரை வெறுத்தவங்களையும் கூட நண்பர்களா மாத்திச்சு இதன் மூலமா அவரால இயேசு சுவாமிய பத்தி இன்னும் அதிகமா அவங்க கிட்ட சொல்ல முடிஞ்சது இப்படியே போயிட்டு இருந்த போது தஞ்சாவூர்ல இருந்து அவர் கூட வந்த ஊழியக்காரர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட ஊருக்கு திரும்பி போயிட்டாரு ரொம்ப ஆர்வமா இவங்க வரவே இல்ல அவர்கிட்ட இருந்து ஒரு நியூஸும் இல்ல சூழ்நிலை இப்படி இருந்தது இப்ப நீங்க திருநெல்வேலி வழியா கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னா ரெண்டு சைட்லயும் பாக்கலாம் அந்த இடம் தான் ஆரல்வாய் மொழி அங்க இருந்து வேத மாணிக்கத்துக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது அது என்ன செய்தின்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் ஏற்றுக்கொண்ட இயேசுவால வேதமாணிக்க அவரோட பழகுனவங்களுக்கும் காட்டினாரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெய்பர்ஸ் நம்மளை பத்தி என்ன விட்னஸ் சொல்லுவாங்க நமக்குள்ள ஏசு இருக்கிறத நம்ம கிட்ட பழகுறவங்க பாக்க முடியுமா நம்ம ஸ்கூல் காலேஜ்ல பிளேஸ்ல நம்ம என்ன இம்பாக்ட விட்டுட்டு வர்றோம் யோசிச்சு பார்ப்போம் கிறிஸ்தவராவே பிறந்திருந்தாலும் என்னைக்கு இந்த இயேசுக்கு ரெங்கல் தோபே தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில செயல்பட இடம் கொடுத்தாரோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃபா மாறிச்சு டேஸ்டான ஃப்ரூட்ஸ் கொடுக்காத மரமும் நடைமுறை வாழ்க்கையில ரோல் மாடலா வாழாத கிறிஸ்டியனும் ஒண்ணுதான் ரெண்டு நாளையும் யாருக்கும் பிரயோஜனம் இல்ல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பைபிள் சொல்லுது கிறிஸ்டியானிட்டிங்கிறது கொள்கை கொள்கையினாலேயோ பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறை கிடையாது அது ஒரு அனுபவம் இயேசுவின் அன்ப உணர்ந்து புரிந்து ருசித்து வாழும் மனிதன் ஏசுவை போல பரிசுத்தமா வாழ தன்னை ஒப்பு கொடுப்பான் இயேசுவோட அன்புல அவரோட நிலைத்து வாழ்ந்தா நம்ம நல்லவர்களா மத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா வாழ முடியும் இந்த பாடல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் இயேசுவோட வருகை வரைக்கும் அவருடைய அன்புல நிலைத்திருந்து சாட்சியா வாழவும் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா மர கிளை ஒண்ணு மரத்தில் நிலகணும் நல்ல பிள்ளை என்று பெயர் எடுப்ப இயேசுவில் நிலகணும்

என்று நல்ல அன்புள்ள அன்புள்ளா நிதி மட்டும் எங்களுக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா அப்பா இப்பொழுது கூட நாங்க எங்களை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு கலங்காமல் உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி வாழை எங்களுக்கு உதவி செய்யுங்க யேசப்பா அப்பா எங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறீங்க எங்களோட வாழ்க்கை உம்முடைய கைகளில் இருக்கிறது ஆனால் பல்வேறு நேரங்களில் உம்முடைய அன்பை விட்டு நாங்க விலகி போறோம் யப்பா அப்பா இன்னைக்கு கூட ஒரு விசை கூட எங்களை உமது சமூகத்தில் தாழ்த்துகிறோம் எங்களை மேலும் பரிசுத்தப்படுத்தி உமது இரத்தத்தினால் கழுவுங்க யப்பா அப்பா உமக்கு பிரியமாய் கடைசி இருக்கும் வாழை எங்களுக்கு உதவி செய்யுங்க மீட்பரிசின் மூலம் ஜெகன் கேலும் ஜீலும் வளர்ப்புதாவே ஆமே